ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெட்டி. ஆக்சுவலாக இந்த பழத்தை நாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே போல் பழைய நிலைமைக்கு நாம் கொண்டு வர முடியுமா? முடியாது, சாத்தியமே கிடையாது. பட் ஆனால் நாம் மறந்து போன, இழந்து போன நம்மளுடைய திறமைகளை நாம் நினச்ச திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய வரம். நம்மள பல பேர் நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்க நமக்கு பிடிக்காத தொழிலை நாம் பார்த்துட்ருக்கோம். நமக்குள்ளே இருந்த திறமையை அழித்து நமக்கு பிடிக்காத தொழிலை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் அதனால் உங்கள் குடும்பம் சேஃபாக இருக்கும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் உங்களோட திறமைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பிடிக்காத தொழிலை செஞ்சப்போ உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் நீங்கள் பாதுகாக்க முடியும். உங்களுக்கு பிடித்த தொழிலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை மட்டும் கிடையாது, உங்களோட தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பாதுகாப்பை வச்சுருக்க முடியும். அது மட்டும் கிடையாது, பல கோடி மக்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுக்க முடியும், வாழ வைக்க முடியும். பட் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும், முழுசாக நம்பணும். அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும். அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நீங்கள் எப்போவும் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கறத நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா எவன் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறந்தா சரித்திரமே கிடையாது. எவன் அவனுடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். இந்த உலகத்தில் சாதிச்சவங்க அத்தனை பேரும் அவங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுத்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. அதனால தான் அவங்க ஹை லெவல்லையும் நாம் இன்னமும் டவுனில் இருக்கோம். முதல்ல நீங்கள் உங்களோட திறமைக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. பணம் ஆட்டோமேட்டிக்காக நாய் வாலாட்டிகிட்டு வர போல் உங்கள் பின்னாடி வரும். யோசிங்க. நன்றி.